மார்ச் மாதம் ஐநாவுடைய இலங்கை தொடர்பாக ஒரு அறிக்கை ஐநாவுடைய மனிதுரிமை ஆணையாளர் வெளியிட இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இலங்கை தொடர்பாக வந்து 2012 தொடக்கம் ஐநா மனிதுரிமை பேரவை அக்கறை செலுத்தி கொண்டு வந்த விடயங்கள் தொடர்பாக விசேஷமாக 2015 செப்டம்பர் மாதம் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தொடர்பாகவும் அது சம்பந்தமாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடத்தியிருக்கிற விடயங்கள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டு மீண்டும் ஒரு முறை ஐநா மனிதுரிமை பேரவை வந்து இலங்கை தொடர்பாக அடுத்த கட்ட விடயங்கள் தொடர்பாக ஆராய இருக்கின்றது. இந்த ஒரு பின்னணியில்தான் இன்றைக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது, நாங்கள் வந்து மேலதிக காலவாசம் இணையமாக 1.5 வருஷம் என்ற 2 வருடம் காலவாசம் வந்து தாங்கள் கூற இருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். இப்ப எங்களை பொறுத்தவரையிலே நான் நினைக்கிறேன் எங்களை மக்களுக்கும் பொதுவாக வந்து தீர்மானிக்கிற சக்திகளுக்கு வந்து இந்த தீர்மானம் தொடர்பாக ஒரு தெளிவு முதல் கட்டமாக தேவை. இந்த மனித உரிமை பேரவையில நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து கூறிக்கொண்டு வந்த விடயம் என்றால் அது இங்கே இருக்கிற அரசியல் நிலைமையில கையாளுறதுக்கு மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதே தவிர ஒரு பொறுப்பு கூறல் என்ற கோணத்தில வந்து அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இல்லை என்ற விடயத்தை நாங்கள் ஆரம்பத்திலிருந்து விமர்சித்துக் கொண்டு வந்திருக்கின்றோம். ராஜபக்ச இருந்த காலத்தில வந்து அந்த தீர்மானங்கள் ராஜபக்சவுடைய ஆட்சிக்கு நெருக்கடியை கொடுத்து ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற நோக்கத்தோடு மட்டும்தான் அந்த தீர்மானங்கள் ஐநாவில் வந்து கொண்டு வரப்பட்டதே தவிர பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பொறுப்பு கூறலை வழங்க வேண்டும் என்ற ஒரு உறுதியான நிலைப்பாட்டோடு கொண்டு வரப்படவில்லை என்றதுதான் எங்களுடைய விமர்சனமாக இருந்த ஆரம்பத்திலிருந்து நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொண்டு வந்தது என்னென்றால் மனிதுரிமை பேரவையிலே இருக்கிற ஒரு நிபந்தனையின் அடிப்படையிலே, அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுடைய ஒத்துழைப்போடுதான் பாதிக்கப்பட்ட மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில்தான் மனிதுரிமை சம்பந்தப்பட்ட இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற ஒரு விதிமுறை வந்து அங்கே இருக்கின்றது. அந்த அடிப்படையில்தான் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக் கொண்டிருந்த நாங்கள் இந்த தீர்மானங்கள் இந்த நாடுகள் நிறைவேற்ற தீர்மானங்கள் விசேஷமாக ஒரு ஆட்சி மாற்றத்தை மட்டும் மையப்படுத்தி நிறைவேற்ற தீர்மானங்களை நாங்கள் நிராகரித்து எப்படிப்பட்ட தீர்மானங்கள் எங்களுக்கு சரிவரும் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக கூறி வேறு எதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதை வந்து நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே கூறிக்கொண்டு வந்தனர். அதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்திருக்க வேண்டும், செய்திருந்தால் இந்த தீர்மானங்கள் ஆட்சி மாறினதுக்கு பிறகும் கூட புதிய ஆட்சியை வந்து கட்டுப்படுத்தி இருக்கும் என்ற விடயத்தை நாங்கள் அன்றைக்கே வந்து கூறிக்கொண்டு வந்தனர். ஆனால் அப்படி நடக்கு, நிபந்தனை இல்லாத ஆதரவை கொடுத்து ஒவ்வொரு தீர்மானத்தையும் வந்து வேறு வெள்ளரசுகள் வந்து தங்களை தேவைக்காக வந்து வெறுமனே ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துகிற கோணத்துக்காக மட்டும் நாங்கள் ஆதரித்ததால இன்றைக்கு வந்து ஆட்சி மாறினதுக்கு பிறகு இந்த அரசாங்கமே விரும்பினபடி ஒரு உள்ளக விசாரணை தான் 2015 வந்து செப்டம்பர் மாதம் நிறைவேற்றப்பட்டது. இது ஒரு கலப்பு பொறுமுறை அல்ல, ஒரு உள்ளக பொறுமுறை. ஸ்ரீலங்கா அரசுக்குத்தான் முழு பொறுப்பு. அந்த ஸ்ரீலங்கா அரசுக்கு அந்த முழு பொறுப்பையும் கொடுத்து போட்டு ஸ்ரீலங்கா அரசுக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு என்னென்றால் எங்கள் ஏழுமன்றால் வந்து இப்படிப்பட்ட சர்வதேச நபர்களை வந்து நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு இருக்கிற பின்னணி என்னென்றால் ஸ்ரீலங்கா அரசு அந்த தீர்மானத்தை தான் விரும்பி கொண்டு வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்கு தாங்கள் சர்வதேச பங்களிப்பை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்ற விடயத்தை மிக தெளிவாக சொல்லியிருக்கு. வெறுமனை கண்காணிப்புக்கும் ஆலோசனை வழங்குறதுக்கு மட்டும் தாங்கள் எடுக்கிறதுக்கு மட்டும் தாங்கள் தயாராக இருக்கிறதே தவிர அந்த பொறிமுறையில முழுமையாக வந்து சர்வதேச பங்களிப்போடு அது நடக்க போறது இல்லை என்றதான் வந்து ஆணித்தரமாக கூறியிருக்கின்றனர். அதுதான் இன்றைக்கு இருக்கிற பின்னணி, இன்றைக்கு இருக்கிற சூழல். அப்படிப்பட்ட சூழலிலே தான் இந்த பெறப்போகின்ற மார்ச் மாதம் ஸ்ரீலங்கா தொடர்பாக ஆராயப்பட இருக்கின்றது. அப்ப வரப்போகின்ற விடயம் என்னென்றால் 2015 செப்டம்பர் மாதம் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் பிரகாரம், அதாவது ஒரு உள்ளக விசாரணை உண்டு அடிப்படையில ஒரு சில சர்வதேச
நபர்களை வந்து இதுக்குள்ள சேர்த்து கொள்ற என்ற போன சேர்த்து கொள்ள கொள்ளுங்கோன்னு கேட்ட தீர்மானத்தை மீண்டும் நாங்கள் வந்து அரசாங்கத்துக்கு வந்து ஒரு காலத்தை கொடுக்க போகிறோமா? கேள்வி என்னென்றால், அரசாங்கம் அந்த சர்வதேச விடயத்தை வந்து நிராகரிச்சிருக்கிற நிலையிலே தொடர்ந்து இந்த தீர்மானத்துக்கு வந்து நாங்கள் நேரம் கொடுக்க போகிறோமா, காலவாசம் வழங்க போகிறோமான்றதுதான் கேள்வி. எங்களை பொறுத்தவரையில வந்து இது ரெண்டாம் முறை இந்த அரசாங்கம் வந்து காலத்தை நீடிச்சது. முதல் ஆட்சிக்கு வந்தவுடனே வந்து 3 மாசத்துக்கு கேட்டப்பட்ட ஒரு நிலையில வந்து காலத்தை நீடிச்சது. இப்ப இந்த ரெண்டாவது முறை வந்து இன்றைக்கு கேட்க போகுது. ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே தீர்மானத்திலே ஏற்கனவே இருக்கிற மோசமான தீர்மானத்திலே இருக்கக்கூடிய ஒரு சில ஆலோசனை கூட வந்து இந்த சர்வதேச பொறுமுறை சர்வதேச பங்களிப்பை சேர்த்துக் கொள்ளுங்க கேட்கறதுக்கு கூட இந்த அரசாங்கம் வந்து அதை நிராகரிச்சிருக்கிற பின்னணியில தொடர்ந்தும் நாங்கள் வந்து இந்த தீர்மானத்துக்கு கால அவகாசத்தை வழங்க போகிறோம் என்றால் மீண்டும் மீண்டும் வெறுமனே வந்து வெளிநாடுகளுடைய நிகழ்ச்சிகளுக்கும் தங்களுடைய நிலங்களை பேணுவதற்கு மட்டும்தான் நாங்கள் வந்து எங்களுடைய நிலப்பாடுகளை வலியுறுத்துறதாக இருக்குது. அதை நாங்கள் மிக தெளிவாக விளங்கி எங்களுடைய மக்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சட்டத்தினுடைய வடகிழக்கு தமிழ் சட்டத்தினுடைய சங்கம் வந்து ஆணித்தரமாக வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கின்றது. எந்த ஒரு கட்டத்திலே வந்து பாதிக்கப்பட்ட மக்களின் கோணத்திலே வந்து ஒரு கால நீடிப்பை நான் வழங்க கூடாது என்பதை வந்து அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறது மட்டுமல்ல, மிக தெளிவாக வந்து இந்த ஸ்ரீலங்கா தொடர்பான விடயங்கள் ஒரு முழுமையான சர்வதேச விசாரணையை நோக்கி கொண்டு போக வேண்டும், இனிமேலும் வந்து இந்த இருக்கிற தீர்மானத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் எதையும் செய்ய முடியாது என்ற விடயத்தை அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அந்த விடயத்தை நாங்கள் முழுமையாக வரவேற்கிறோம். எங்களை பொறுத்தவரையிலே இந்த தீர்மானத்தை தொடர்ந்து வச்சிருப்பதன் மூலம் எங்களை மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நன்மை கிடைக்க போறது இல்லை என்பதிலே வந்து நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். மற்றது காலாவாசம் தொடர்ந்தும் கொடுக்கிறோம் என்றால் நிச்சயமாக வந்து இந்த மக்களுக்கு ஒரு பச்சை துரோகத்தை செய்கிற ஒரு விடயமாகத்தான் இருக்க போகின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பேச்சாளர் போன கிழமை ஜெனீவாவுக்கு சென்று நாடுகளை சந்திச்சு அந்த கால நீடிப்பை கொடுக்கறதுக்கு இணங்கி இருக்கிறார். தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமை இந்த கால நீடிப்புக்கு இணங்கி இருக்கிறது. அதுதான் யதார்த்தம். சரி, மிக மோசமான தீர்மானத்தை நீங்கள் ஒரு நிபந்தனையில் ஆதரவை கொடுத்து இந்த அரசாங்கம் வந்து ஒரு சர்வதேச பங்களிப்பை முற்று முழுதாக உதாசீனம் செய்கிற அளவுக்கு அவர்களுக்கு அந்த உரிமையை நீங்கள் எடுத்து கொடுத்து அந்த உரிமையை அவர்களுக்கு எடுத்து கொடுத்து அந்த அரசாங்கம் பகிரங்கமாக சொல்லியிருக்கு வந்து தாங்கள் ஒரு சர்வதேச பங்களிப்பை ஏற்றுக்கொள்ள போவது இல்லை என்று சொன்ன ஒரு நிலையிலே கூட நாங்கள் காலாவசத்தை கொடுக்கிறோம் என்றால் நிச்சயமாக வந்து அது பாதிக்கப்பட்ட மக்களுடைய நிலங்களின் அடிப்படையில் எடுக்கப்படுற ஒரு முடிவு அல்ல. மாறாக வந்து இந்த அரசாங்கத்தை தங்களுடைய எஜமான்கள் விரும்பினபடி வந்து இந்த அரசாங்கத்தை காப்பாற்றுற நோக்கத்தோடு மட்டும்தான் எடுக்கப்படுற முடிவு என்பதை வந்து நம்முடைய மக்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்வோம். அந்த பின்னணியில வந்து நாங்கள் பகிரங்கமாக வேண்ட விரும்புகின்றோம். சிவில் சமூக அமைப்புகள், விசேஷமாக வடகிழக்கு சார்ந்த சிவில் சமூக அமைப்புகள் பகிரங்கமாக வந்து கால நீடிப்பை இனிமேலும் கொடுக்க கூடாது என்ற முடிவை எடுக்க வேண்டும். எடுக்கிறது மட்டுமல்ல, ஒரு முழுமையான சர்வதேச விசாரணை நோக்கித்தான் தீர்மானம் பெற வேண்டும் என்ற விடயத்தை அவர்கள் வலியுறுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். யதார்த்தம் என்னென்றால் வந்து மக்கள் எழுக தமிழர்கள் ஊடாக வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். சிவில் சமூகங்களும் வந்து அதை சொல்ல வேண்டும். இன்றைக்கு மக்களுடைய பிரதிநிதி பேரில் வந்து செய்கிற இந்த மோசடியை வந்து அம்பலப்படுத்தி தமிழ் மக்கள் மிக தெளிவாகத்தான் இருக்கிறோம் என்ற ஒரு நிலைமையை வந்து நாங்கள் வெளிக்காட்டியே ஆகணும். எல்லாத்தையும் மீண்டும் மீண்டும் நம்முடைய மக்களுக்கு துரோகம் அளிக்கிறதா தான் இருக்கு. இன்னொரு விடயத்தை நீங்கள் சரியாக விழுந்து கொள்ளும். இந்த 2 வருஷ காலாவசம் கொடுக்குறான்றதை வந்து வெறுமனே வந்து இந்த தாங்கள் விரும்பின இந்த அரசாங்கத்துக்கு எந்த விதமான நெருக்கடியையும் கொடுக்காமல் வரக்கூடிய ஒரு தேர்தலில் வந்து ஆட்சி திரும்ப மாறினார் தாங்கள் விரும்பாத ஒரு ஆட்சி வந்தா இந்த தீர்மானத்தை வச்சுக்கொண்டு அந்த நேரம் வந்து அழுத்தம் திரும்ப வந்து அழுத்தம் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் அதே இந்த தீர்மானத்தை வச்சிருக்கணும். தவிர பொறுப்பு கூறல் என்ற கோணத்துல வந்து இந்த தீர்மானத்துல எதுவுமே இல்லை என்றதை வந்து நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்வோம். அந்த கோணத்துல தான் நாங்கள் பகிரங்கமாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த தீர்மானத்தை நிராகரித்து கால நீடிப்பை வழங்காமல் ஒரு முழுமையான சர்வதேச விசாரணை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்ற விடயத்தை சிவில் சமூக அமைப்புகள், விசேஷமா வடகிழக்கு சார்ந்த சிவில் சமூக அமைப்புகள் பகிரங்கமாக வந்து அந்த கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள்
விட விரும்புகின்றோம். இரண்டாவது, இன்னொரு விடயம் சம்பந்தமாக எங்களுடைய மக்கள் தெளிவடைய வேண்டும். ஐநா மனிதருமே பேரவையில வந்து ஐநா மனிதருமே ஆணையாளர் ரெண்டு பேர் வந்து என்ற ஒரு 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 கட்டமைப்பு இருக்கு. ஆணையாளரும் ஆணையாளருக்கு கீழே வந்து அவருடைய அலுவலகமும் இருக்கு. அவர் தன்னிச்சையாக வந்து என்ற ஒருவர் நவநீதம் பிள்ளை அம்மையார் போன்று இப்ப செய்ட் அவர்கள் வந்து ஒரு 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 சுதந்திரமாக வந்து இயங்குற ஒரு தன்மை இருக்கு. அவர் ஒரு அறிக்கை ஒன்று விடுவார். அந்த அறிக்கை ஒரு காற்றமான அறிக்கையா இருக்கலாம். கடந்த செப்டம்பர் மாதம் வந்து ஒரு முழுமையான ஒரு அறிக்கை ஒன்று விட்டது. அதில் மிக தெளிவாக வந்து போர்க்குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் போன்ற விடயங்கள் எல்லாம் வெளியிடப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் வந்து இலங்கை நீதித்துறையில வந்து நம்பிக்கை வச்சிருக்க முடியாது என்ற விடயத்தையும் வந்து அவர் மிக தெளிவாக வந்து வலியுறுத்தினார். அது வேறு வரப்போற அறிக்கை மனிதமே ஆணையாளருடைய அறிக்கை. ஆனா அந்த அறிக்கை இல்லை தீர்மானம். தீர்மானம் என்றது வந்து நாடுகள் சேர்ந்து எடுக்கப்படுற ஒரு முடிவு. அப்ப அந்த நாடுகள் தான் உண்மையிலே முடிவெடுக்கிறது. நாடுகளுக்கு கீழே தான் இந்த மனிதருடைய ஆணையாளர்கள் வந்து வேலை செய்யுது. அப்ப எங்கட மக்கள் தெளிவாக இருக்கணும். ஆணையாளருடைய அறிக்கை ஒரு காற்றமான அறிக்கையா இருந்தாலும் கூட நாடுகள் வந்து காலாவாசத்தை வணங்கி தொடர்ந்தும் இந்த தீர்மானத்தை வந்து உயிரோட இந்த தீர்மானத்தை பலப்படுத்தி ஒரு சர்வதேச விசாரணை நோக்கி கொண்டு போகாமல் இருக்கிற வரைக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதுவும் வரப்போறது இல்லை. ஆணையாளர் எதை சொன்னால், ஆணையாளர் எதை மனிதருமை ஆணையாளர் எதையவே சொன்னாலும், இந்த ஒரு மிகவும் இறுக்கமான ஒரு அறிக்கை ஒன்று வந்தாலும் கூட நாடுகள் எடுக்கிற தீர்மானம் தான் உண்மையிலே வந்து இலங்கையில வந்து ஒரு தாக்கத்தை செலுத்தும். அதுல நாங்கள் தெளிவாக இருப்போம். ஏனென்றால் இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேச்சாளர் வந்து ஒரு போலி முகத்தை காட்ட பார்க்கிறார். ஆளுநருடைய அறிக்கையை வச்சுக்கொண்டு ஏதோ தாங்கள் ஏதோ சாதிக்க போயினோம். ஆளுநருடைய அறிக்கை மிக உறுதியாகத்தான் இருந்திருக்கு. நவநீதம் பிள்ளை அம்மையாருடைய காலத்தில் இருந்து அவ மிக தெளிவாக சொல்லியிருந்தா ஒரு சர்வதேச விசாரணை மட்டும்தான் சரி வேணும். அது சேட் கூட வந்து அதை ஆமோதிச்சிருக்கு. சரி, இது ஆளுநருடைய என்ன ஆணையாளருடைய அறிக்கை என்றது வேறு. தீர்மானம் எடுக்கிற வந்து நாடுகள். அந்த நாடுகளுக்கு தான் நாங்கள் மிக தெளிவான ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுக்கணும். அந்த நாடுகளுக்கு தான் இந்த பேச்சாளர் ரெண்டு பேர் போய் கால அவகாசத்தை வழங்குறதுக்கு இணங்கி இருக்கிறேன். அதே நம்முடைய மக்கள் சரியான கோணத்தில் விளங்கிக் கொள்ள வேணும் என்றையும் நாங்கள் கேட்டுக்கொள்ள மறைக்கிறது தான். ஆளுநருடைய அறிக்கை ஆணையாளருடைய அறிக்கையே கடுமையாக வேணும்னு சொல்லி சொல்லியிருக்கேன். தெரிஞ்சிருக்கேன். அரசியல் செய்த மோசடிக்காரரை வந்து நீங்க சரியான கோணத்துல விளங்கிக் கொள்ளணும். சரியான மோசடிக்கும் வந்து இல்லை இருக்கு. தொடர்ந்து இப்படி இந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் கேப்பாப்புல உள்ள வந்து வீதியில இருக்கிறான். இதுவரைக்கும் வந்து தாங்கள் கொண்டு வந்து நிபந்தனை இல்லாத ஆதரவு கொடுத்து கொண்டு வந்த அரசாங்கம் வந்து பக்கமே போக இல்லை. உள்ளது இந்த மோசடிக்காரரை வந்து நீங்கள் விளங்கணும். எங்கட மக்கள் வந்து இந்த அரசியல் மோசடியை செய்கிற நபர்களை வந்து நங்கண்டு நிராகரிக்காட்டி தொடர்ந்து நாங்கள் எங்கட தலையில வந்து மண்ணாண்டி போடுறத்தான் இருக்க போகுது. இன்னொரு விஷயம் இருக்கு என்னென்னா, விடுதலை புலிகள் இயக்கம் வந்து பேச்சுவார்த்தை நிலையில் ஒரு அரசியல் நிலைப்பாட்டை முன்வைச்சு ஒரு நாட்டுக்குள்ள தேச முறைமையின் அடிப்படையில் வந்து ஒரு தீர்வை காணக்கூடிய வகையில் வந்து ஒரு நகர்வு செய்து கொண்டிருக்கீங்கள. சம்பந்தன் வந்து அதிகார பயிர்வை எதிர்கொள்வதற்கு தயாரென்று சொல்லி சர்வதேச அளவில் வந்து டிப்ளமசிக்குள்ள சொல்லி கொண்டிருந்தவர். இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இலங்கையில் வந்து ஒரு அதிக சர்வ பூகோள அரசியல் போட்டி நடக்குது. இந்த பூகோள அரசியல் போட்டியில் இலங்கையில் ஒரு அதிகாரத்தை மையம் அதிகார மையத்தை மட்டும் பலப்படுத்தி கொண்டிருக்க விரும்புகிற இந்த நாடுகள் வந்து என்ன செய்தன்னு சொல்லி சொன்னால், சம்பந்தனுடைய அந்த நிலப்பாட்டை சாட்டாக வச்சுக்கொண்டு விடுதலை புலிகளை வந்து ஒரு கடும்போக்காளர்கள் பிரிவினவாதிகள் என்று சொல்லி சிங்கள தரப்பு சொல்றதுக்கு ஏற்ப அவர்களை அளிக்கிற கரசு மீலையை அரசுக்கு வந்து முழுமையாக ஒத்துழைக்கிறோம்.
விளங்குதானே. இப்ப சம்பந்தன் வந்து 2008 வந்து அக்டோபர் மாதத்துல வந்து நாங்கள் கேட்கிறோம் வந்து நீங்கள் வந்து சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் ஒரு சமஸ்டி எங்களுக்கு வேணும் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் வந்து இந்த சுயநிர்ணய உரிமைக்கான போராட்டத்தை நாங்கள் கைவிட மாட்டோம், அதுக்காக நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டே இருப்போம் என்று சொல்லி சொல்ல வேணும் என்று சொல்லி சொல்லி இல்லை வந்து அவர் அதுக்கு நாங்கள் அவர் அதிகாரப்படிப்படையில் வந்து ஒரு சமஸ்டிக்கு வந்து தான் தயார் என்று சொல்லி தான் சொல்லி கொண்டிருந்தவர். சரி அப்ப என்று சொன்னால் அன்றைக்கு ஒரு சமஸ்டிக்கு அதிகாரப்படிப்படையில் ஒரு சமஸ்டிக்கு தயார் என்று சொல்லுவார். அப்ப தேசம் ரமி என்ற விஷயத்தை விடுதலை புள்ளியில் இருக்கிறது பிரிவினவாதம் தான் வந்து அதை கூற இல்லை என்று இந்த புலிகளை அழித்த பிறகு வந்து பிரபாகரன் இருந்து ஒன்றும் செய்ய முடியல சம்பந்தன் சாரன்னு சொல்றது. புலிகளை அழிக்கிறதுக்கு வந்து முழு அளவில் வந்து ஒத்துழைச்சு போட்டு அதாவது வந்து என்ன சொல்லிச்சுனா புலிகள் அழிக்கப்பட்டால் வந்து அதிகார பயப்போடு என்னதையும் கொடுக்கலாம் அதை வாங்குறதுக்கு ஆக்களை இருக்கணும்ன்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்து வந்து புலிகளை படத்திலையும் நகர்த்தி போட்டு இப்ப வந்து அவர் செய்ய முடியலன்னு சொல்லி சொல்றது எல்லாம் வந்து இந்த மக்கள் இதை மாத்திரத்துக்கான கதை. செல்வம் அடைக்கலநாதன் வந்து 2009 டிசம்பர் மாதம் கட்சி கூடி வந்து இந்த என்ன தீர்வு திட்டமன்றத்தை வந்து ஃபைனலைஸ் பண்ணுற ஒரு கூட்டம் நடக்கிற பொழுது வந்து கஜேந்திரகுமாருக்கு வந்து முழு நம்பிக்கையை கொடுத்து கொண்டு வந்தவர் வந்து நாங்கள் இந்த தேச முறைமை அடிப்படையில் தான் தீர்வை வெளியுறுத்தோம் இது ஒரு நாள் கைவிடக்கூடாதுன்னு சொல்லி அது தொடர்பாக அந்த ஃபைனலைஸ் பண்ணுற கூட்டம் வந்து கணேஸ்வரய்யா அந்த வீட்டில் டிசம்பர் மாதம் 10 2009 நடக்குது. அப்போ அவர் சொல்கிறார் வந்து கஜன் நாங்கள் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இவருக்கு நம்பிக்கையை கொடுத்து போட்டு அந்த கூட்டத்துக்கு நானும் பெறுவேன்னு சொல்லிவிட்டு அவர் ஒழிச்சிட்டேன். பாராளுமன்றத்திலிருந்து இவர் எனக்கு சொல்லிட்டு போறார் வந்து செல்வமடைக்கு நான் கூட வேலை சொல்லி பின்னேற 3 நாங்கள் வந்து கஜேந்திரபாபுங்கிறார் சொல்லி போட்டு இவர் அங்க போயிட்டார் வந்து 3 போல நாங்கள் போகணும் நான் செல்வத்தார் கூட தான் போக வேண்டியிருந்தேன் இந்த வாகனம் வந்து கராச்சிக்கு போயிட்டு அப்ப நான் காத்திருக்கிறேன் செல்வமடைக்கலாண்ட நடவடிக்கைகள் வந்து நம்பிக்கைக்குரியதா இருக்கு இல்ல கதிய பேச்சல் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிட்டு வந்து இவர் காலை வேற போறாருண்டு நானும் ஒரு வாகனத்தை ஒழுங்கு செய்தோண்டு நான் கணேஸ்வரன்யா வீட்டுக்கு போறேன் இவர் அங்க பார்த்து கொண்டு நிற்கிறேன் செல்வமடை கடிச்சால் போன் ஆஃப் பிறகு வந்து ஒரு வாகனத்தை அனுப்பி நேரடியாக அதனால் வந்து எனக்கு வாகனம் இருக்கு தான் நான் பாலம் நீங்கள் போங்கன்னு சொல்லி 15 கப்பால் இருந்து இவர் தன்னுடைய சொந்த வாகனத்தை அனுப்பினவர் செல்வத்தை ஏற்றுறதுக்கு வரும். அன்றைக்கு வந்து செல்வம் அடைக்கலநாதன் வந்து அதில் இப்படிப்பட்ட துரோகத்தை செய்யாமல் கயந்திரமார் குணமலத்தோடு வந்து ஒத்துழைச்சிருந்தால் கூட்டமே உடைஞ்சிருக்கா ஏன்னு சொல்லிச்சுன்னா டெலோ காங்கிரஸ் 2 கட்சிகளும் கிட்டத்தட்ட 15 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வந்து ஒரு நிலைப்பாட்டு எடுத்ததுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தார். கடைசி வரைக்கும் நம்பிக்கையை கொடுத்து போட்டு வந்து 2009 May 21 கடைசியாக வந்து காலவேறதால தான் கூட்டாய குடையிறான சூழல் வந்து கூட வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா இவைய முழுப்பேரும் வந்து சம்பந்தனியான பக்கத்துக்கு போட்டான் கொள்கையை கைவிடுதல் என்ற அடிப்படையில் தாயகம் தேசியம் சுயநிர்ணய உரிமை வடகிழக்கு நேபன்ற விஷயத்தை கைவிட வேணுமென்ற அந்த கூட்டத்தில் வச்சு தான் சம்பந்தனியாக எங்களுக்கு முதல் முதல் சொன்னவர் வந்து மிக ஆணித்தரமாக சொன்னவர் இந்த பேச்சுக்கு நீ இடம் இல்லை ஏனென்றால் இந்தியா விரும்பியது என்று சொல்லுவார் விளங்குறேன். அப்போ இந்த செல்வமடைக்கலாம் வந்து இன்றைக்கு இந்த கதையை சொல்லக்கூடாது. இன்றைக்கு இந்த கதையை சொல்றது வந்து தான் இருக்கிற தாங்கள் வந்து அரசாங்கத்துக்கு இந்த இனத்தை வித்து கொண்டு தாங்கள் இருக்கிற விஷயத்தை வந்து முழுமையாக மூடி மறைச்சு இந்த மக்களை வந்து அப்ப இங்க என்ன செய்யறேன்னு சொல்லி ஒரு ஏமாற்றத்துக்குள்ள தள்ளுறதுக்கான ஒரு முயற்சி மட்டும்தான் வேற ஒன்றும் இல்லை. அதுல ஒரு வளர்ந்த வழிதான் எழுதுதான் இல்லை உங்களுடைய கருத்து என்றால் வந்து நாங்கள் ஏற்கனவே சொன்னதை கூட மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தரப்பண்ட என்ற பெயர்ல போய் அங்க வந்து மோசடி செய்து கொண்டு இந்த இனத்தை வித்து கொண்டு இருக்கிற ஒரு நிலைமை இருக்க நாங்கள் வந்து இந்த நிலைமையை மாத்திரத்துக்கு வந்து களத்துல வந்து நாங்கள் இந்த முடிவுல எடுக்கிறோம் இதுதான் யதார்த்தம் சரிதானே. அப்ப அண்டைக்கு வந்து 150,000 கையொப்பங்களை வந்து நாங்கள் எடுத்துனாங்க சரிதானே. அது அடுத்த கட்டமாக வந்து எழுக தமிழ் நடக்கு இது என்னை பொறுத்தவரையில எங்களை பொறுத்தவரையில வந்து இது வளரும் இது வளர்ந்து ஒட்டுமொத்தமாக வந்து இன்றைக்கு எங்களுடைய தமிழ் மக்களுடைய பெயரை பயன்படுத்தி தமிழ் மக்களுக்கு வந்து பச்சை துரோகம் செய்கிறவர்களுக்கு வந்து அந்த விடயத்தை செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு கொண்டு வரும் அப்படின்ற சொல்லுக்கு வந்து இங்க மதிப்பில்லை என்ற நிலைமைக்கு கொண்டு வரும். அந்த கோணத்துல மட்டும்தான் நாங்கள் இந்த கடந்த தேர்தலில் வந்து கொடுத்த ஆணையை வந்து மீள பெற்று எங்களுடைய கருத்தாக வந்து எங்களுடைய மக்கள் தங்களுடைய கருத்தாக வந்து முன்வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணும். அந்த கோணத்துல தான் தமிழ் மக்கள் பேரவையும் வந்து செயல்படுவோனும் செயல்பட்டு கொண்டு இருக்குது செயல்படுவோனும் தங்களுடைய செயல்பாடுகளை வந்து உறுதிப்படுத்தணும் என்றதுல வந்து நாங்கள் மிக தெளிவாக இருக்கோம். இன்றைக்கு திரும்ப வந்து எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கு அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதி நாங்கள் இந்த தீர்மானம் மோசம் என்று சொல்லி கொண்டு இருந்ததும் கூட இணங்கி கொண்டு வந்த ஒரு தீர்மானத்தை வந்து தாங்கள் முற்றுமுழுதாக அதில் இருக்கக்கூடிய ஆலோசனையை கூட வந்து ஏற்றுக்கொள்ள தயாரில்லை ஒரு அடிப்படை ஒரு ஆக குறைஞ்சளவு நம்பிக்கை கூட வந்து தாங்கள் கொடுக்கறதுக்கு தயாரில்லை என்ற அடிப்படையில் சர்வதேச பங்களிப்பு முழுதே வந்து நிராகரித்து கொண்டிருக்கிற ஒரு சூழலில் அந்த
ஏமாற்றத்தை கொடுக்கிற இந்த அரசாங்கம் அப்படிப்பட்ட ஒரு கருத்தை எடுக்கக்கூடிய நிலைமையை உருவாக்கி இருக்கிற அந்த தீர்மானத்துக்கு வந்து திரும்ப வந்து 2 வருஷ காலாவாசத்துக்கு வந்து நாங்கள் இணங்க போறோம்னா அதுல என்ன அர்த்தம்? என்ன அடிப்படையில் நாங்கள் அந்த கருத்தை நியாயப்படுத்த? சரி, அப்ப எங்களை பொறுத்தவரையில வந்து களத்துல வந்து மாற்றத்தை ஏற்படுத்துவோம். இங்க மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த மக்களுக்கு வந்து தமிழ் மக்களுக்கு வந்து இந்த அளவு மோசமாக வந்து செய்யற மோசடிக்காரரை வந்து இனம் கண்டு அவர்கள் திரும்ப செய்ய முடியாத ஒரு நிலைமை உருவாக்கி ஆகும். இல்லாட்டி எங்கட பேரை பயன்படுத்தி எங்களை வித்து கொண்டுதான் இருப்பினா. தவறான நிலைப்பாட்டில் இருக்கிற கூட்டமைப்புகளில் இருந்து கொண்டு சில கட்சிகள் பேரவையில வந்திருந்தான் கூட்டமைப்பு இருந்தபடியில் வந்து பேரவைகளிலே வந்து அதனாலதான் பேரவையை வந்து உருவாகும். அப்படி பேரவையிலையும் கூட்டமைப்பிலையும் இருக்கிற ரெண்டு கட்சியின் தலைவர் மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஒரு தலைவர் சொல்ற அத இன்னொரு கட்சியின் தலைவர் இருக்கல, அதாவது பேரவைக்கு இருக்க வேணும். மற்றவர் சொல்ற அந்த சித்தார்த்தன் பெயர் மாதிரி சொல்லியிருக்கோம். மற்றது இன்னொரு கட்சியின் தலைவர் சொல்லியிருக்கிறார், அது நாங்கள் அதுல இருந்தாலும் நாங்கள் பிள்ளையானத பிள்ளையன்றும் சரியானத சரியன்றும் சொல்லுறோம். அப்படி ஒரு சந்தர்ப்பம் பதமாக இருந்தால் அந்த தேவையானதுல இருந்து நாங்கள் அந்த முடிவை பார்ப்போம். மக்கள் முடிவெடுக்கட்டும், நாங்கள் சொல்லு எங்களை கருத்தை சொல்லிருக்கோம். சரி, எங்கட கருத்து என்னென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமை இன்றைக்கு ஒரு அரசியல் மோசடி செய்து கொண்டு இருக்கிறான்றதை வந்து மக்களுக்கு படிப்படியாக வந்து அம்பலமாக கொண்டு வர அந்த தலைமையிலே இருந்து தமிழ் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு தேவை ஒன்று உருவாகத்தான் சிவில் சமூகம் வந்து தமிழ் மக்கள் பேரவையை வந்து உருவாக்குது. அப்ப தமிழ் மக்கள் பேரவையை உருவாக்குறது வந்து அந்த மோசடி செய்கிற தலைமையிலிருந்து மக்களை காப்பாற்றணும்ன்றது. அந்த அடிப்படையில வந்து ஒரு அரசியல் அரசியல் தீர்வு திட்டம் ஒன்று தயாரிக்கப்படும். அதுக்கு பிறகு வந்து நாங்கள் வடகிழக்குல வந்து இந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற கோணத்திலையும் வந்து பொதுவாக வந்து மக்கள் இவையோட இல்லை என்றதை காட்டுறதுக்கு வந்து எழுகத்தமிழ் நிகழ்வுகளை நடக்கு. மக்கள் வந்து உறுதியாக அளிக்கிறோம், ஒரு கொள்கையோட உறுதியாக அளிக்கிறோம்ன்றதை பற்றி வெளிக்காட்டுற கோணத்துல வந்து அது நடக்கு. அப்ப இன்றைக்கு வந்து அந்த தரப்போல் முடிவெடுக்கணும், மக்கள் அழுத்தத்தை கொடுக்கத்துடன் போகணும். எங்களை பொறுத்தவரையில வந்து அதுக்குள்ள நின்று கொண்டு விமர்சித்து பிரயோசனம் இல்லை. இன்றைக்கு யாரை சந்திக்கணும், இன்றைக்கு யாரை சந்திக்கணும், இன்றைக்கு யாரும் வந்தாலும் வந்து சம்பந்தனையும் சுபந்தனையும் தான் சந்திக்கணும். வேற ஒருத்தனையும் பெரியாவில் வந்து சந்திக்க கடமைக்கு வந்து சிலவர்கள் சந்திப்பாங்க. கேள்வி என்றால் சம்பந்தன் சுபந்தரன் செய்கிற உடையங்க பிழை என்றால் அதை எப்படி தலைமையாக இருக்கலாம்? அப்படி என்ன கூட்டணி ஒன்றே தலைமையாக மாற்றணும், இல்லாட்டி முடியும். நாங்கள் தெரியும், நாங்கள் இதுக்காக தான் 2010 எங்களுக்கு தெரியும். மற்றது இன்னமொரு கருத்து இருக்கு, சிலர் நெக்கினம் வந்து சம்பந்தனை வந்து இந்த அரசாங்கம் ஏமாத்து, இந்த அரசாங்கம் சம்பந்தனை ஏமாத்து இல்லை. சம்பந்தன் தெரிஞ்சு கொண்டுதான் இந்த இனத்தை வந்து இந்த புதைக்குழிக்கு கொண்டு போன. இது எங்களுக்கு 2010 தெரிஞ்சபடியா தான் நாங்க வெளியே சரிண்ணே. சிதவழியில வந்து சம்பந்தன் சுரேஷ் பிரேமச்சந்திரனையும் ஏனைய கட்சித் தலைவர்களையும் வந்து சிதவழி ஏமாத்திருக்கலாம். சரிண்ணே, ஏதோ தான் வந்து உண்மையிலே இந்த தமிழ் மக்களுடைய நன்மைக்காக தான் வேலை செய்யறன், ராஜதந்திரம் என்ற கோணத்துல வேலை செய்யறன். அரசாங்கம் சம்பந்தம் அரசாங்கத்துடைய நிகழ்ச்சியில்தான் சம்பந்தம் நிற்கிறேன். அதை விளங்கிக் கொள்ளணும். மக்களுக்கு நாங்கள் சொல்றோம், நாங்கள் மிக தெளிவாக சொல்றோம், தமிழ் மக்கள் பேரவையில வந்து அங்கம் வகிக்கிற அரசியல் கட்சிகள் சரியான நிலைப்பாடு எடுக்கிறான், தமிழ் மக்கள் பேரவையில வந்து சரியான நிலைப்பாடு எடுக்கிறான். அப்படி என்றால் அவை கூட்டமைப்புல இருக்கிறான், இல்லாட்டி கூட்டமைப்புடைய தலைமையை வந்து ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளும் அந்த தலைமையை நிராகரித்து நீங்க வெளியில வரும். நாங்கள் வெளியில வந்தோம், என்னன்னா அன்றையான் சூழல்ல வந்து
இன்றைக்கு சம்பந்தனை சுமந்திரனை விமர்சிக்கிற சம்பந்தன் அன்றைக்கு சுமந்திரன் இருக்கு நாங்கள் இருக்கு இன்றைக்கு சம்பந்தனை விமர்சிக்கிற தரப்புகள் வந்து அன்றைக்கு சம்பந்தனை நியாயப்படுத்திக் கொண்டிருக்கு. ஆனா நாங்க எங்களுக்கு விளங்கிட்டு வந்து இது தெரிஞ்சு கொண்டுதான் இந்த முடிவை செய்கிறேன் நம்ம மோசடியை செய்ய போறேன் அப்ப நாங்க முடியும் சரியான இன்றைக்கு வந்து அதில அங்கம் வகிக்கிற தலைவர்களும் கட்சிகளுக்கும் வந்து சிலருடைய சம்பந்தன் உண்மையான முகத்தை இப்பே தான் அறிஞ்சிருக்கலாம். மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளும் சம்பந்தனே அரசாங்கமாக மாத்தீங்க சம்பந்தன் தெரிஞ்சு கொண்டு அரசாங்கத்தோட ஒத்துழைச்சு கொண்டு போகும். சரியா சிலவழையில வந்து இந்த இந்த மோசடியை வந்து கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கிற ஏனியோர்கள் தெரிஞ்சிருக்காமல் இருக்கிறான். ஆனா இனியும் வந்து அப்படி சொல்லிங்க மோசடி நடக்குது என்று தெரிஞ்சு கொண்டு நீங்கள் தொடர்ந்தும் அப்படி செயல்படக்கூடாது மக்களுக்கு தெளிவுபடுத்தி இந்த நிலைமையை மாற்றணும் என்றுதான் நாங்கள் கேட்டுக்கொள்வோம். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மாற்றுத் தலைமை சொல்லி நீங்க முன்வைக்கீங்க கூட்டணி மாற்றிக்கான கட்சி சொல்லி ஒரு இதுல உங்களோட தேர்தல் முதல் விக்கி தலைமையில ஒரு மாட்டு தலைமை உருவாகும் அப்படிங்க மாட்டு தலைமை மாறுதிக்கும் கூட நீங்க முதல் தலைமைன்னு சொல்லிங்க மாட்டு தலைமை முதல்வர் தலைமையில சொல்லிருக்கீங்க விக்னேஸ்வரன் எங்களை பொறுத்தவரை வந்து ஒரு கொள்கையா இருக்கும் விக்னேஸ்வரன் ஐயா வந்து மாட்டு தலைமையா வந்து இந்த கொள்கையோட இருக்கிற வரைக்கும் வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டுக்கருத்து அதுல எந்த ஒரு மாட்டுக்கருத்து இல்ல அன்றைக்கு வந்து விக்னேஸ்வரன் ஐயா கூட்டமைப்புக்குள்ள பகிரங்கமா வந்து இந்த கருத்துல வந்து வெளிப்படுத்த இல்லை தமிழ் மக்கள் பேரவை இருக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்யற மோசடியை வந்து சுட்டி காட்டி கொண்டு இருந்த ஒரே ஒரு தரப்பு தமிழ் தேசிய மக்கள் உங்களைதான் அந்த மாட்டு தலைமையை ஏற்றுக்கொள்வோம் நாங்க சொல்லிக்கிறோம். ஆனா இந்த மோசடிக்கு வந்து நிராகரிச்சு ஒரு மாட்டு தலைமை உருவாக்குவோம் என்ற கோணத்தில் தான் நாங்கள் போட்டிருக்கோம். இன்றைக்கு நாங்கள் அன்றைக்கு சொன்ன தேர்தல் விஞ்ஞாபனத்துல வந்து நாங்கள் சொன்ன தேசம் என்ற அடிப்படையில வந்து தமிழருடைய இறமை என்ற அடிப்படையில் ஒரு சீர்திருத்தம் தன் முன்வர வேண்டும் வேற ஒன்றுக்கும் நாங்கள் இணங்க கூடாது அடிப்படையில் வந்து தமிழ் மக்கள் வேற வேண்டிய சீர்திருத்தம் அமைஞ்சு இருக்கு. நாங்கள் தேர்தல் காலத்திலே சொன்னேன் என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைமை வந்து தேர்தல் காலத்துல மட்டும்தான் சமஸ்டியை பட்டிக்காக ஏற்கிடும் தேர்தல் காலத்துக்கு மட்டும்தான் இறமையை பட்டிக்காக ஏற்கிடும் இது வாக்கு பிரகடனத்துக்கு மட்டும்தான். சரியான தேர்தல் முடிஞ்ச கையோட வந்து இந்த மக்களுக்கு அந்த அந்த கொடுத்த அந்த ஆணைக்கு பச்சை மோசடி செய்வோம் நாங்க சொல்றாங்க. இன்றைக்கு அது நடக்குது இன்றைக்கு அது நடக்குது. சரியான சமஸ்திய கைவிடுறதுக்கு தேவையா எங்க சொல்ற சிங்கள ஊடகங்களுக்கு இங்க வந்து சொல்லட்டும் இப்பவே மக்கள்கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக் கொள்றதுக்கு வந்து படைய வச்சிருக்காங்க சுத்தி வர வந்து சொல்லட்டும் இங்க இந்த கருத்தை இங்க சொல்லட்டும் பாப்போம். பாராளுமன்றத்துல வந்து சிங்கள தலைவர்களுக்கு சொல்றாங்க வந்து நாங்கள் இறமையை கோர இல்லை யாருடைய தலைவர் சம்பந்தம் எத்தனை முறை சொல்லியிருக்காரு வந்து இறமையின் அடிப்படையில் தான் நாங்கள் தீர்வை ஏற்றுக்கொள்வோம் எத்தனை முறை சொல்லியிருக்காரு தம் இங்க வடகிழக்கு அங்க போய் சொல்லினோம் என்ன இறமையை கோர இல்லை இந்த மோசடியில இருந்து இந்த மக்களை காப்பாற்றணும் நாங்கள் மிக தெளிவாக அந்த காப்பாத்துற வேலையில வந்து ஏனையோர்கள் வந்து இணங்கி வேலை செய்ய தயார் என்ற ஒரு கொள்கையில வந்து ஏற்றுக்கொண்டு வேலை செய்ய தயார் என்ற நாங்கள் ஏற்றுக்கொள்ள இப்ப ஆக்க சொல்ல பார்த்தவன் வந்து ஏதோ நாங்கள் மட்டும்தான் வந்து பிரிஞ்சு ஒரு தலைமையை வந்து எடுக்க பார்க்கிறோம் எங்களுக்கு அந்த ஒற்றுமை வேண்டாம் நாங்கள் எல்லாத்தையும் குழப்பறோம் இன்றைக்கு வந்து கூட்டமைப்பு இருக்கிற அங்கம் வைக்கிற தரப்பளுடைய வந்து கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் ஒன்று சேர்ந்து வேலை செய்யணும் வேற வேறு ஒன்று சேர்ந்து வேலை செய்யணும் தானே எங்க அந்த உண்மையான ஒற்றுமை வருது கொள்கை அதுக்கு ஆனா மோசடி செய்த காரணம் வந்து நீங்க நிராகரி இந்த அளவு இழந்திருக்கிற இந்த மக்களுக்கு தொடர்ந்து இப்படி வந்து மோசடி செய்ய இயலாது அனுமதிக்கவும் இயலாது அதுல நாங்கள் மிக தெளிவு நாங்கள் சிவில் சமூக அமைப்புகளுக்கு கேட்டுக்கொள்றது வந்து தலையிட வேணும் அதே தலையிட வேணும் நாங்கள் நாலாம் தேதி ஒரு கூட்டத்தை நடத்துறதுக்கு இருக்கிறோம் நினைக்கிறேன் அந்த டேட் இனம் தீர்மானிக்க அதுக்கு பிறகு வந்து நாங்கள் முடிவெடுப்போம். ஆனால் தமிழ் மக்கள் பேரவை தொடர்பாக எங்களை பொறுத்தவரையில் வந்து தமிழ் மக்கள் பேரவையில முடிவுகள் வந்து இன்னும் தீவிரப்படுத்தப்பட வேணும்
இன்னும் அவர்களுடைய செயல்பாடுகள் வந்து விரிவுபடுத்தப்பட வேணும். அதில் நாங்கள் மிக தெளிவாக பேரவையில் இருக்கக்கூடிய ஏனைய தரப்புகளுக்கும் வந்து தங்களில் வந்து தமிழ் மக்கள் பேரவையில் வந்து மக்கள் ஒரு நம்பிக்கையை வச்சிருக்கிறோம் அது வளர்ந்து கொண்டு வருதுன்றதை வந்து இனி மூடி மறைக்க முடியாது. அப்ப அந்த நம்பிக்கைக்கு வந்து நேர்மையாக நாங்கள் செயல்பட வேணும் என்றால் நடக்கிற மோசடிக்கு தடுக்கிற வகையில நாங்கள் செயல்பாட்டை தீவிரப்படுத்துவோம். அதுல நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். அந்த விடயத்தை நாங்கள் பேரவையில அடுத்த அமர்வுகளையும் வந்து வலியுறுத்தோம். எங்களை பொறுத்தவரையில வந்து எந்த மாட்டு கருத்தும் பேரவைக்குள்ள அது சம்பந்தமாக இருக்க போவது இல்லை. அனைவரும் வந்து இந்த விடயத்துல உறுதியாக இருக்கிறோம். பேரவை ஒரு அரசியல் கட்சி இல்லை, அதையும் நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. உங்க கேள்விக்கு பேரவை ஒரு அரசியல் கட்சி இல்லை. நான் சொல்ல வேலையில வந்து பேரவையில் இருக்கிறபடியால் வந்து அங்கிருந்து வெளியேறினா இது வந்து ஒரு அரசியல் கட்சியா வரும்ன்ற நான் சொல்லுகிறேன். பேரவை வந்து ஒரு அரசியல் கட்சி இல்லை. நான் சொல்ற அரசியல் தரப்புகளுக்கு வந்து வேற ஒரு பொறுப்பும் இருக்கு. பேரவையில சிவில் சமூக அமைப்புகளும் இருக்கணும். பேரவையின் வேலை திட்டம்ன்றது வேற, ஒரு அரசியல் கட்சி செயல்பட வேண்டும்ன்றது வேறு. அரசியல் கட்சியில் என்ற கோணத்தில் தான் நான் அந்த கோரிக்கையை வந்து கூட்டமைப்பில் பேரவையில் இருக்க அங்கம் வகிக்கிற ஆனால் கூட்டமைப்பிலையும் இருக்கிற அரசியல் கட்சிகள் தொடர்பாக நான் அந்த கோரிக்கையை வேண்டுகோளை விடுத்துறேன். முதற்கட்டமாக வந்து எங்களுக்கு ஒரு தீர்வு திட்டம் இருக்கு. சரி, கூட்டமைப்பு இருக்கா? 2016 வந்து தீர்வு பெற வேண்டும் சொன்ன சம்பந்தனுக்கு வந்து தீர்வு திட்டம் இருக்கா? தீர்வு திட்டம் இருக்கண்டா வந்து வெளியில வச்சிருக்காரோ? மக்களுக்கு காட்டியிருக்காரா? நீர் வந்து என்ன மக்களுக்காக தான் எல்லாம் செய்தீர்கள் வந்து காட்டணுமோ? காட்டிருக்கிறீரோ? இல்லை, நாங்கள் அதை செய்திருக்கோம். சரிண்ணே, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வந்து ஆரம்பத்திலிருந்து சொன்ன ஒரு கொள்கையின் அடிப்படையில் பேரவையில் முணங்கி ஏனைய தரப்புகளோடு இணைந்து நாங்கள் ஒரு தீர்வு திட்டத்தை தான் இருக்கிறோம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வு திட்டமாக தான், எங்களுடைய அரசியல் அபிலாஷைகள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தீர்வு திட்டமாக தான் தமிழ் மக்கள் பேரவையுடைய தீர்வு திட்டம் அமைஞ்சிருக்கு. அது முதல் விஷயம். ரெண்டாவது, இப்ப நாங்கள் ஒரு சரியான வழியை காட்டிக்கொண்டு புலியான வழியில பூரா ஆக்களை வந்து தடுக்கணும். புலியான வழியில பூரா தரப்புகளை வந்து அம்பலப்படுத்தணும். இப்படி மோசடி செய்யறத வந்து நாங்கள் இனிமேல் அனுமதிக்காத ஒரு நிலைமை உருவாக்கணும். அந்த கோணத்துல ஒரு வகையில வந்து எழுக தமிழ் என்றதை வந்து தமிழ் மக்களுடைய கருத்து என்னன்றத வந்து வழிகாட்டு. தமிழ் மக்கள் யாருடைய எந்த கருத்துல வந்து உறுதியாக நிக்கணும் என்றதை வந்து வழிகாட்டு. ஆனா இன்னொரு பக்கத்துல அரசியல் கட்சிகளுக்கு, அரசியல் நேரடியாக ஈடுபடுறவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. மக்களோடு சேர்ந்து மோசடி செய்கிறவர்களை வந்து உரங்கட்டுறது. சரிண்ணே, அதுல நாங்கள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருப்போம். நாங்கள் இருக்கிறது வந்து இதெல்லாம் அம்பலப்படுத்தி செயல்படுறதுக்கு இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா வந்து இந்த எழுக தமிழ் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வந்து அந்த எழுக தமிழ் வெற்றி எங்களை சாரக்கூடாதுன்றதுல வந்து எவ்வளவு கஷ்டப்பட்ட ஆக்கள் வேலை செய்யறாங்க. சரி, ஏன் வெட்டவே பேரவே இருக்கிற வேறு தரப்புகளுக்கு வந்து அந்த அதுண்ட வெற்றி சாயம் போனாலும் பிரச்சனை இல்லை, தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வரக்கூடாது. ஏனது எங்களை பற்றி ஏன் இவ்வளவுக்கு பயப்படுறாங்க? அப்ப எங்களை பொறுத்தவரையில இந்த அழுத்தம் இருக்கு, அந்த அழுத்தம் இருக்கு, அந்த அழுத்தம் வளர். சரி, அந்த அழுத்தத்தை வந்து நீங்கள் அனுபவ ரீதியாக மக்கள் தெளிவு வேற வேற, அந்த மக்கள் எங்களுக்கு பின்னால அந்த கொள்கைக்கு பின்னால திரள, அந்த அழுத்தம் வளரத்தான். அது இவைக்கு நல்ல அகரி, இவைக்கு நல்ல அகரி. சரி, அப்ப கணக்க ஓடி திரியினம் கணக்க சதி விளையாட்டு எல்லாம் நடக்க நாங்கள் விளங்கி கொண்டுதான் இருக்கிறோம். நாங்கள் அந்த மாட்டுத்தனமையாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும் வளரக்கூடாதுன்றதுலையும் வந்து கணவேர் வந்து தெளிவாக இருக்கிறோம். அதுவும் அறிஞ்சு கொண்டுதான் நாங்கள் இருக்கிறோம். எல்லாத்தையும் தாண்டியும் மக்களுக்கு அனுபவம் வந்து மிக ஆழமான ஒரு முடிவை எடுக்க பண்ணும். நாங்கள் இவ்வளவு காலம் சொல்லிக்கொண்டு வார விடயங்கள் ஒரு அந்த
அந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ளாட்டிலும் வந்து காலப்போக்கில் வந்து கிடைப்பாங்க. எங்கள் அன்றைக்கு சொன்னவே இன்றைக்கு அது சரியாக இருக்கின்ற ஒரு முடிவுக்கு இந்த மக்கள் விரைவினர். நாங்கள் மிகத்தறிவு இந்த கொள்கை தான் முன்னுக்கு போகும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கேள்வி என்னென்றால் வந்து நாங்கள் தனியாக இதை செய்ய போகிறோமா இல்லாட்டி நாங்கள் வேறு ஆக்களுடன் சேர்ந்து செய்ய போகிறோமா? நாங்கள் இப்போ மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம், இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள தரப்பவர்களுடன் நாங்கள் வேலை செய்ய தயார். சரிண்ணே, தமிழ் மக்கள் பேரவே உருவாகிருக்கு, அது அரசியல் கட்சி இல்லாவிட்டாலும் வந்து அதில் அங்கம் வைக்கிற கட்சிகள் இருக்கிறோம், அவை முடிவெடுக்கும். ஆனால் திரும்ப திரும்ப நாங்கள் சொல்கிறோம், இங்கேயும் அங்கேயும் இருக்கிறோம், என காலத்துக்கு அப்படி செய்யலாம், அது செய்யவும் கூடாது, அது செய்யவும் கூடாது. சரிண்ணே, 7 வருஷம் போர் முடிஞ்ச 7 வருஷம் எல்லாம் உண்டா சேர்ந்து போட்டு கூட்டம் கூட தலைமை வந்து போய் கொண்டிருக்கேதானே ஒரு பாதை. இப்போ நீங்கள் 7 வருஷமாக வந்து பிள்ளையாட பாதை என்று தெரிஞ்சபடியாக தானே நீங்கள் தமிழ் மக்கள் பேரவைக்குள்ளே வந்திருக்கீங்க. அப்போ இனியும் வந்து தொடர்ந்து அந்த அந்த தலைமைக்கு பின்னாலே போகிறோம். அப்போ ஒன்றில் தலைமையை தூக்கி எறிஞ்சோணும், தூக்கி எறிஞ்சு ஒரு புதிய ஒரு தலைமையை உருவாக்கி ஒரு சரியான கொள்கை பேரவை என்ற கொள்கையின் அடிப்படையில் வந்து கூட்டமைப்பு செயல்படுத்தணும். அப்போ நாங்களும் நம்பி வேலை செய்ய பற்றி யோசிக்கிறோம். சரிண்ணே, அப்படி இல்லைண்டா அப்படி ஏறும், அப்படி இல்லைண்டா பற்றி ஏறும். நாங்கள் கூட்டமைப்புக்கு எதிராக முன்வைக்கிற விமர்சனம் என்றா, போருக்கு பிறகு இது உண்மையிலே கூட்டமைப்பு ஆரம்ப கட்டத்தில் வந்து 2001 எடுத்த ஒரு கொள்கை தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இன்றைக்கு இருக்கு. சரி, நாங்கள் உரிமை கோரில் இந்த கொள்கைக்காக தான் இந்த மக்கள் காலம் காலமாக வாக்களிக்கிறோம். தேர்தல் காலத்திலேயும் வந்து மக்கள் முன்னுக்கு போக வந்து இந்த கொள்கையை சொல்லித்தான் இந்த கூட்டமைப்படை தலைமையும் வந்து போறது. சரிண்ணே, இது எங்களை கொள்கை இல்லை, இது மக்கள் விரும்பின கொள்கை, இதுக்கு நேர்மையாக செயல்படுவோம் தான் நாங்கள் சொல்றோம். சரி, அந்த அடிப்படையில் வந்து பிளாட்டாக இருக்கலாம், இபிஆர்எஃப்ஆக இருக்கலாம், செயல்பட தேர்ட்டா வாங்குவோம். நீங்கள் ஏற்கனவே வந்து தமிழ் மக்கள் பேரவையில் வந்து அங்கம் வகிக்கிறீர்கள், தமிழ் மக்கள் பேரவையில் அங்கம் வகிக்கிறீர்கள். சரி, அப்ப மோசடி செய்து கொண்டு இருக்கிற ஒரு தலைமைக்கு நீங்கள் வெறுமனே ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறதா? அதுல ஒரு பிரயோசனம் இல்லை, அழுத்தம் பிரயோசனம் இல்லையா? அப்ப அழுத்தம் ஏற்கனவே இருக்கிறது, இருந்து கொண்டும் தான் அந்த மோசடி எல்லாம் நடக்குது. அப்ப இவங்களுக்கு ஒரு இருப்பு பிரச்சனை உருவாக்கும், தொடர்ந்து இவை இந்த கோணத்துல செயல்பட முடியாத நிலைமை உருவாக்கும். அது உருவாக்குறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி ஒரு மாற்று அரசியல் தலைமை, அதைத்தான் நாங்கள் உருவாக்கணும்னு சொல்றோம். அது வேறு தரப்போல் செய்ய தயாரில்லாட்டி நாங்கள் கட்டாயமாக தான் செய்வோம். ஆனால் வேறு தரப்போல் மிளஞ்சு வேலை செய்ய தயாரென்றால் நாங்கள் அதை பற்றியும் வந்து யோசிக்க தயாரும்.